இந்த கருஞ்சீரக தைலத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல், ஏன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் கூட நிறையவே இருக்கு. இது தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டேண்ட்ரஃப், ஈறு, பெயின் தொல்லை, தலைமுடி உதிர்வெல்லாம் கூட எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய அந்த தன்மை கருஞ்சீரக தைலத்தில் நிறையவே இருக்கு. கருஞ்சீரக தைலத்தை ஒரு 2 இல்லை 3 மாதம் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா தலைமுடி உதிர்வு அப்படின்றதே இல்லாமல் தலைமுடி நல்லா அடர்த்தியாக ஷைனியாகவும் தென்பட ஆரம்பிக்கும். கருஞ்சீரக தைலத்தை எப்படி நம்ம வீட்லேயே செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு 5 டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதே 5 டீஸ்பூன் சம அளவில் கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காமல் அப்படியே நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப லேசாக வறுத்தா போதும், ரொம்ப டீப்பாக வறுக்க வேண்டாம். வணக்கம், நான் டாக்டர் மைத்திலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கருஞ்சீரக தைலம் எப்படி வீட்லேயே செய்யலான்றதை பற்றியும், இந்த ஹேர் ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட் நம்ம கிடைக்கும்ன்றதை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த கருஞ்சீரக தைலம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நானே சொந்தமாக தயார் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் 1.5 வருஷமாக இதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கருஞ்சீரக தைலம் தலைமுடி உதிர்வை தடுத்து நிறுத்துறதோட மட்டும் கிடையாது, நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸ் ஒவ்வொன்றையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும். தலைமுடியோட அடிபாகம் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்கேல்ப் ரீஜன், இந்த ஸ்கேல்ப்ல வறட்சி தன்மை ஏற்படாம தடுக்கும். ஸ்கேல்ப்ல ட்ரைனஸ் அதிகமாச்சுனாலே டேண்ட்ரஃப் ஏற்பட வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இந்த டேண்ட்ரஃப் ஏற்படுறத இயற்கையான மாய்ஸ்சரைசரா இந்த கருஞ்சீரக தைலம் செயல்பட்டு டேண்ட்ரஃப் ஏற்படாத தடுக்கிறதோட மட்டும் இல்ல, தலையில வந்து ஒரு சிலருக்கு இச்சிங் ஏற்படும் இல்லையா, இந்த அரிப்புலாம் கூட ஏற்படாம தடுக்கும். கருஞ்சீரக தைலம் ரெகுலரா யூஸ் பண்றதால தலைமுடி அடர்த்தியா நல்லா வளரும். அலோபேஷியா மாதிரியான நோய் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த இடத்துல தலைமுடியோட வளர்ச்சியை தூண்டும். எப்படின்னா, அலோபேஷியா அப்படின்றது ஒரு 1 ரூபி காயின் சைஸ் இருக்கு இல்லையா, அந்த சைஸ்ல ரவுண்ட் ரவுண்டா தலையில வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியால முடி அப்படியே கொத்து கொத்தா விழுந்துரும். இந்த அலோபேஷியா நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல தலைமுடியோட வளர்ச்சியை தூண்டிவிடும் கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்துல பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு தாவரத்திலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் இந்த கருஞ்சீரகத்துல மட்டுமே இருக்கு. அது என்னன்னா தைமோகுவினோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள். இதுதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு விசேஷ குணம்னே சொல்லலாம். இது ஆன்டி ஹிஸ்டமைனா செயல்பட்டு தான் இந்த அலோபேஷியா நோய் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு அந்த இடத்துல முடியோட வளர்ச்சியை தூண்டும். இந்த கருஞ்சீரக தைலத்தை எப்படி நம்ம வீட்லேயே செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு 5 டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதே 5 டீஸ்பூன் சம அளவில் கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காமல் அப்படியே நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப லேசாக வறுத்தா போதும், ரொம்ப டீப்பாக வறுக்க வேண்டாம். இதை ஒரு இரும்பு கடாயில் போட்டு லேசாக வறுத்து எடுத்து சூடு நல்லா ஆற விட்டுருங்க. சூடு ஆறினதும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. நல்லா ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கணும். இது அரைத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 500 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் 500 ml தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். வேணும்னா 400 ml தேங்காய் எண்ணெய், 100 ml கேஸ்டர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயில் நீங்கள் அரைத்து வச்சுருக்க அந்த கருஞ்சீரகம் வெந்தயம் பொடி இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கண்டெய்னரில் வேணுமோ அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கருஞ்சீரக தைலத்தை உங்கள் வீட்டு பால்கனி இல்லை மொட்டை மாடியில் சன்லைட் இந்த எண்ணெய் மேலே படுற மாதிரி தொடர்ந்து ஒரு 10 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த சூரிய ஒளி கதிர்கள்லேருந்து வரக்கூடிய அந்த நேச்சுரல் ஹீட் இருக்கு இல்லையா, இது இந்த எண்ணெய் மேலே படப்பட என்ன ஆகும்னா, கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நியூட்ரியன்ஸும் இந்த எண்ணெயில் முழுமையாக உறிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் அடிஷ்னலாக நான் கருவேப்பிள்ளையை வந்து வெயிலில் நல்லா காய வைத்து அதை நல்லா முடமுடன் காயற அளவுக்கு காய வைத்து உடச்சி நான் இதில் போட்டிருக்கேன். கருவேப்பிள்ளை தலைமுடியோட அடர்த்தி டென்சிட்டியை வந்து அதிகமாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கருஞ்சீரக தைலம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு வெள்ளைமுடி வந்து சீக்கிரம் வராது. ஏன்னா கருஞ்சீரகத்தில் பார்த்தீங்கன்னா லினோலிக் ஆசிட் அப்படின்ற ஒன்று இயற்கையான முறையில் இருக்குது. இது கிரே ஹேர் ஏற்படுறதை வந்து கொஞ்சம் டிலே பண்ணும், தள்ளி போடும். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் சின்ன வயசுலேயே வெள்ளைமுடி வருது இல்லையா, இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும். சின்ன வயசுலேருந்தே கருஞ்சீரக தைலத்தை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஹேருக்கு. இன்னொன்று, இதில் வந்து ஒமேகா 3 சத்து கூட இருக்குது. நம்ம ஸ்கேல்ப்பில் வந்து ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். கருஞ்சீரக தைலத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் குளிக்கிறதுக்கு முன்னாடி, ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 to 2 hours ஏதாவது ஒரு ஆயில் அப்ளை பண்ணி ஊறிட்டு அதுக்கப்புறம் தலை குளிப்பாங்க இல்லையா, அந்த பர்பஸ்க்கும் நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை டெய்லி பேசிஸ், அதாவது தினமும் காலையில் கொஞ்சம் எண்ணெய் வைப்பாங்க இல்லையா தலையில், அந்த மாதிரியும் இந்த கருஞ்சீரக தைலத்தை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கருப்பு தங்கம்னே சொல்லுவாங்க கருஞ்சீரகத்தை, ஏன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கருஞ்சீரக தைலம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 இல்லை 3 மாதத்துலேயே தலைமுடி உதிர்வெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் ஆகிடும். கண்டிப்பாக தலைமுடி நல்லா அடர்த்தியாகவும் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும்.
இந்த கருஞ்சீரக தைலத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்டிஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல், ஏன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் கூட நிறையவே இருக்கு. இது தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டேண்ட்ரஃப், ஈறு, பெயின் தொல்லை, தலைமுடி உதிர்வெல்லாம் கூட எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய அந்த தன்மை கருஞ்சீரக தைலத்தில் நிறையவே இருக்கு. கருஞ்சீரக தைலத்தை ஒரு 2-3 ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா தலைமுடி உதிர்வு அப்படின்றதே இல்லாமல் தலைமுடி நல்லா அடர்த்தியாக ஷைனியாகவும் தென்பட ஆரம்பிக்கும். தேங்க்யூ.